தமிழகத்தில் திமுக அமைச்சரவை மாற்றப்பட்டது நிர்வாக திறமையின்மை காரணமாகவா அல்லது அதிருப்தியில் இருக்கும் திமுக மூத்த தலைவர்களை திருப்திப்படுத்தவா என்பது குறித்து அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம். ஆட்சி பொறுப்பேற்று 18 மாதங்களில் இரண்டாவது முறையாக திமுகவின் அமைச்சரவை மாற்றப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் சென்னை எழிலகத்தில் போக்குவரத்து துறை ஆணையர் நடராஜ் அலுவலகத்தில் சிக்கிய 35 லட்சம் ரூபாய் லஞ்சப்பண விவகாரமும் பிடிஓ ஒருவரை சாதி ரீதியாக திட்டியதும் ராஜகண்ணப்பனை போக்குவரத்து துறையிலிருந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு தூக்கி அடித்து சிவசங்கரை போக்குவரத்து துறைக்கு மாற்றியது. தற்போது நடைபெற்றுள்ள இரண்டாவது மாற்றத்தின்படி மெய்யநாதனிடமிருந்து பிடுங்கப்பட்டுள்ள இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, ஸ்டாலின் வசமிருந்த சிறப்பு திட்டங்கள், செயலாக்கத்துறை, வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் துறை புதிய அமைச்சர் உதயநிதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஐ பெரியசாமிக்கு ஊரக வளர்ச்சித்துறையும் பெரிய கருப்பனுக்கு கூட்டுறவுத்துறையும் மாற்றி வழங்கப்பட்டுள்ளது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு கூடுதலாக புள்ளியியல் துறையும், அதேபோல் முத்துச்சாமி வசமிருந்து சிஎம்டிஏ சேகர்பாபுவிற்கு கூடுதலாகவும் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜகண்ணப்பனுக்கு கதர் மற்றும் கிராம தொழில் வாரியம் உள்ளிட்ட துறைகளும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. திமுக அமைச்சரவையின் முதல் மாற்றம் ஊழலின் வெளிப்பாடு என்றால், தற்போது நடைபெற்றுள்ள இரண்டாவது மாற்றம் வாரிசு அரசியலுக்கானது மட்டுமல்லாமல் திமுக தலைமையுடன் மோதல் போக்கை தொடரும் சீனியர்களை அமைதிப்படுத்தவும் நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்குமே என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். கருணாநிதி அமைச்சரவையிலும் நான் அமைச்சர், அவரது மகன் ஸ்டாலின் அமைச்சரவையிலும் நான் அமைச்சர், அவரது பேரன் உதயநிதியின் அமைச்சரவையிலும் நான் அமைச்சர் என்று இப்போதே துண்டு போடும் மனநிலையில் சீனியரான துரைமுருகன் வாரிசு அமைச்சருக்கு வெண் சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார். மற்ற சீனியர்களான ஐ பெரியசாமி, KKSSR ராமச்சந்திரன், பெரிய கருப்பன் போன்றோர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறை குறித்து தலைமையிடமே அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரம் தொடரும் ரேசன் அரிசி கடத்தல் நம்ம ஊரு சூப்பர் திட்ட விளம்பர பேனர் வைப்பதில் நிகழ்ந்த மெகா ஊழல் என்று அமைச்சர்களின் நிர்வாக திறமையின்மையும் ஆட்சியின் போக்கை சந்தி சிரிக்க வைத்துக் கொண்டிருப்பதாலேயே இந்த அமைச்சரவை மாற்றம் நிகழ்ந்ததாகவும், தை மாதத்தில் திமுக அமைச்சரவையில் மற்றொரு மாற்றம் வரும் என்றும் கணித்துள்ளனர் தமிழக அரசியல் கள ஆர்வலர்கள்.